ஆல் வியூவர்ஸ், ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள். எங்கள் நோக்கம் யாரையும் மாற்றுவதல்ல, சிந்திக்க வைப்பதே. என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம், சப்ஸ்கிரைப் செய்தால் போதும், உங்களை தேடி நான் வருகிறேன். இப்பொழுது பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளுக்காக ஒரு கவிதை. அந்தாதி கவிதை அப்படின்னா எதுல முடிக்கிறோமோ அந்த வார்த்தையிலேயோ அந்த எழுத்துலேயோ அடுத்த பத்தியை ஆரம்பிக்கிறது. இப்ப விழாக்களை பத்தி ஒரு அந்தாதி கவிதை உங்களுக்காக. உங்கள் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டு டீமா பிரிஞ்சுக்கோங்க. ஒரு டீம் கேள்வி கேட்கணும், இன்னொரு டீம் பதில் சொல்லணும். அந்த முறையில்தான் இந்த கவிதை. தொடங்குகிறேன். நம் விழாக்களை பற்றி உம்மிடத்தில் நான் தொடுக்கிறேன் சில வினாக்களை. அதை கேட்டுத்தான் பதிலை சொல்லிட உம்மிடம் திறமை உள்ளதா சொல்லிடுவேன். பதில்: சொல்லத்தான் எம்மிடம் திறமை உள்ளது, கேள்வியை இப்போதே கேட்டிடுவி. ஐயம் ஏதும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம், கேள்வியை கேட்கத்தான் தொடங்குவீர். தொடங்குவோம் இந்த செயலையும் இவரை வணங்கி எப்போதும். அருகம்புல்லோடு கொழுக்கட்டை சேர்த்து படையலிடுவர் பெற்றோரும், அன்று படையலிடுவர் பெற்றோரும். இன்னொரு டீம்: பெற்றோரே உலகம் என்று எண்ணி சுற்றியே பழத்தை பெற்றவர் இவரென்றோ, தும்பிக்கை நாயகன் தொந்திகாத பதி பிறந்த நாளது தானுங்கோ, அவர் பிறந்த நாளது தானுங்கோ. ஆ, விநாயக சதுர்த்தி தானுங்கோ, அது விநாயக சதுர்த்தி தானுங்கோ. கோலமாவு தண்ணில் காலை நனைத்துத்தான் தளிர் குழந்தையின் பாதம் வைப்பர். அன்று சீடை முறுக்கையும் வெண்ணையும் படைத்து வணங்கி பெறுவர் பலனையே. என்ன தெரியுதா? அடுத்த டீம்: பலனை நினைத்து பாராமல் கடமையை செய் என்றவர்தான். நடப்பதெல்லாமே நன்மைக்கென்று சொன்ன கண்ணன் பிறந்த நாளதுதான், மாய கண்ணன் பிறந்த நாளதுதான். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை தான், கண்ணன் பிறந்த நாளதுதான். பிறந்த நாளினை விழாவாக நாமும் மகிழ்ந்து கொண்டாடும் வேளையிலே, ஒருவர் இறந்த நாளினை வருடந்தோறும் கொண்டாடி மகிழ்தல் நல்லதற்கா? இன்னொரு டீம்: நல்லவர் இறப்பு துக்கத்தையே தரும், தீயவர் இறப்பு மகிழ்ச்சியை தரும் என்பதை அறிந்து அனைவரும் என்றும் நல்லவராய் வாழ உணர்த்தவே அப்பண்டிகையை நாமும் புத்தாடை உடுத்தி வெடி வெடித்துத்தான் கொண்டாடுவோம். விடியற் காலையை பார்க்காதவர் கூட அன்று விடியற் காலையை பார்த்திடுவர். குளிக்க விருப்பம் இல்லாதவர் கூட அன்று எண்ணெயை தேய்த்து குளிப்பரே. புரிஞ்சுதா? பெரியவர் முதல் சிறியவர் வரை மகிழ்ந்து கொண்டாடும் பண்டிகைதான் அது தீபாவளி என்னும் பண்டிகைதான். பண்டிகை என்பது ஒரே நாளிலே முடிந்து போய்விடும் என்றாலும் இப்பண்டிகை மட்டுமே நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும். என்ன அது? என்ன இது ஒரு கேள்வியா? சிறு குழந்தை கூட கூறுமே, பிறர் உதவியை பெற்றுக்கொண்ட பின்பு மறந்து போகிற மக்களுக்கு நன்றி கூறுதலின் தேவையை உணர்த்தும் பண்டிகை நாளது தானன்றோ. வானுக்கும் பூமிக்கும் மாட்டுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி மகிழ்ந்ததும் உற்றார் உறவினர் சொந்த பந்தத்தோடு கலந்து மகிழும் நாளன்றோ, நாம் கலந்து மகிழும் நாளன்றோ. என்ன தெரிஞ்சுதா? சரியா சொன்னீங்க. பொங்கல் பண்டிகை தானுங்க, மகிழ்ச்சி பொங்கும் பண்டிகை தானுங்க. தன் பசி கொடுமையை அறிந்து பிறகு தானங்கள் செய்யவே விரும்புவர். அதற்கு 30 நாட்களும் பிற்பகல் வரையில் விரதம் இருந்து வருந்துவர். வருந்தி தவிக்கும் இல்லாதவருக்கு இயன்ற வரையில் உதவுவர். அன்று 3 பிறையினை கண்டபொழுதினில் கட்டித்தழுவிய மகிழுவர். தோழராய் எல்லோரும் கட்டித்தழுவிய மகிழுவர். மகிழ்ச்சி பொங்கவே சொல்லுகிறேன், மன மகிழ்ச்சியுடனே சொல்லுகிறேன். சகோதர பாசம் ஈகையின் சிறப்பு இவற்றை உணர்த்தும் பண்டிகைதான் அது, இஸ்லாமியரின் பண்டிகைதான். எங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சரி சரி, ரம்சான் என்கின்ற பண்டிகையே அது, ரம்சான் என்கின்ற பண்டிகையே. ஏழை எளியவர் என்றாலும் அன்று புதிய உடையை அணிந்துதான் இரவு முழுதும் கோயிலில் இருந்து ஜபங்கள் செய்யுவர் தூங்காமல்.
காலையில் வந்ததும் பரிசு பொருளை பகிர்ந்து கொள்ளுவர் தப்பாமல். என்ன தப்பில்லாம சொல்வீங்களா? தப்பென்று தெரிந்தாலும் தயவாமல் செய்கின்ற பாவியை ரட்சிக்க விரும்பியே மண்ணில் ஊதித்திட்டார் இயேசுபிரான். அந்த மகானின் பிறந்த நாள் என்றோ எது? கிறிஸ்மஸ் பண்டிகை தானுங்க. அது கிறிஸ்மஸ் பண்டிகை தானுங்க. சமய விழாக்கள் பற்றியே இப்போது சரளமாக பேசி வந்தோம். ஜாதி மதம் என்னும் வேறுபாடு இல்லாமல் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் கொண்டாடும் விழாக்கள் பல உண்டு. நாம் கொண்டாடும் விழாக்கள் பல உண்டு. உண்டென்று தெரியும் எங்களுக்கும், அதை உரைக்கப் போகிறோம் உங்களுக்கும். அந்நியரிடத்து அடிமையாக அடங்கி வாழ்ந்த மக்களெல்லாம் தன் உயிரை கொடுத்து வாழ்வை கொடுத்து மீண்டும் உரிமை பெற்ற நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அந்த நாள். எந்த நாள் சொல்ல தெரிந்தவர் சொல்லலாமே? ஆம், சுதந்திர நாளது தானம்மா. சுதந்திர நாளது தானம்மா. அந்நியரே விட்டு சென்ற பின்பு சட்டங்கள் மட்டும் எதற்கென்று? நமக்கு நாமே தான் சட்டங்கள் இயற்றி பெருமை பெற்ற நாளதுவே. நாம் பெருமை பெற்ற நாளதுவே. அது எந்த நாள்? குடியரசு நாளல்லவா அது? குடியரசு நாளல்லவா? மாசு மறுவில்லா அகிம்சை வழியில் அந்நியரை வென்றிட்ட அண்ணலவர் அவர் பிறந்த நாளை நன்றியோடு நினைத்து பாடி கொண்டாடுவோம். நாம் நினைத்து பாடி கொண்டாடுவோம். என்ன என்ன நாளுன்னு சொல்றீங்களா? அதுவே காந்தி ஜெயந்தியாம். அதுவே காந்தி ஜெயந்தியாம். விழாக்கள் எல்லாமே எதற்கு என்று தான் விளக்கி சொல்லுவீர் எங்களுக்கு? நன்கு விளக்கி சொல்லுவீர் எங்களுக்கு. கலந்து பழகும் பண்பினையும், விட்டு கொடுக்கும் பண்பினையும், பகிர்ந்து அளிக்கும் பண்பினையும், சேர்ந்து மகிழும் பண்பினையும், நன்றி செலுத்தும் பண்பினையும், நட்பு செலுத்தும் பண்பினையும் வளர்க்க உதவும் விழாக்களே என்றும் வளர்க்க உதவும் விழாக்களே. அது மட்டுமல்ல, வழி வழியாக மக்கள் அனைவரும் கொண்டாடும் விழாக்கள் அனைத்துமே ஒற்றுமை உணர்வை ஒருமைப்பாட்டினை வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை. நம்மிடையே வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.